ஹாய் நண்பாஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக ஸ்பீடாக தெரிஞ்சிக்க பெல்லைக்கனை டெஸ்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரோ சிஸ்டர் அனைவருக்கும் ஒரு மாசான வேற லெவல் ஹாப்பினஸ் அப்டேட் வந்திருக்குங்க மீண்டும் இருபது ஒவ்வொரு உலக கோப்பையில் இந்திய அணிக்கு ஒரு பக்காவான பக்கா மாஸ் வாய்ப்பு வந்திருக்கு என்ன ப்ரோ சொல்றீங்க நம்ப முடியலன்னு கேட்டீங்கன்னா வேற லெவலுங்க நவம்பர் பதினேழு வந்துட்டு இந்தியா நியூசிலாந்து முதலாங்க நம்ம இந்தியா கண்ட்ரில நீண்ட பிரேக் பிறகு நடக்குது மூணு டி ட்வெண்ட்டி அண்ட் அடுத்ததா இரண்டு டெஸ்ட் ஓகேவா இந்திய டீம்ல வந்துட்டு சரக்கு வண்டியை தூக்கிட்டாங்க புது கோச் வந்துட்டு நம்ம டிராபிட் செயல்பட இருக்காரு கோலியையும் அனுப்பிவிட்டாங்க நியூ கேப்டன் செயல்பட போறாரு ரோஹித் சர்மா இதுவரை சரக்கு வண்டி கோலி காம்பு எப்ப இருந்துச்சுன்னா வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா அது பின்னாளில் மிகப்பெரிய ஆபத்து நம்ம உடம்புக்கு அந்த மாதிரி அங்கே சின்ன சின்ன சீரீஸ் வின் பண்ணுவாங்க பட் பெரிய சீரீஸ் வந்துட்டு விட்டுட்டு வந்துருவாங்க பட் இப்போ இந்த மைனஸ் பிளஸ்லாம் புரிஞ்சுதான் நியூ கோச் அண்ட் நியூ கேப்டனை நியமனம் பண்ணியிருக்காங்க பிசிசிஐ இனிமே வந்துட்டு வெற்றி நடை போடும் தமிழகமே அந்த மாதிரி டிராவிட் ரோகர் சர்மா காம்போ வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ப்ரோஸ் இதெல்லாம் ஓகே ப்ரோஸ் இருபது ஒவ்வொரு கோப்பை நம்ம இந்தியனுக்கு வாய்ப்பு இருக்கா அதை சொல்லுங்க ப்ரோன்னு கேட்டிங்கன்னா சம்ம வாய்ப்பு வந்துட்டு பக்காவாக இருக்குங்க மூணு வருடத்துக்கு அப்புறம் தான் டி டுவெண்டி வேர்ல்டு கப் ஆரம்பிப்பாங்க ஓகேவா கோவிட் நைன்டீன் வந்ததுனால மூணு வருஷம் டிலே ஆகி தான் டி டுவெண்டி வேர்ல்டு கப் இந்த வருஷம் வச்சாங்க இப்போ அடுத்த டி டுவெண்டி வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்டி டூ அக்டோபரில் நடைபெற உள்ளது அடுத்த வருஷத்துக்கு இன்னும் ஒரு மாதம் தாங்க இருக்கு ஓகேவா டி டுவெண்டி வேர்ல்டு கப் வந்துட்டு சடனாக வரப்போது அதனால தான் சொன்னேன் நமக்கு ஒரு செம்ம வாய்ப்பு இருக்குங்க நான் ஏன் இவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறேன்னா இனிமேல் வந்துட்டு டிராவிட் ரோஹித் சர்மா தான் வழி நடத்தப்படுறாங்க இந்திய டீம் நம்ம ஒரு டிஃப்ரெண்டான மாற்றங்கள்லாம் பார்க்கலாம் உடனே நீங்கள் கேட்பீங்க அக்டோபர் மாதம் தானே ப்ரோன்னு ஐபிஎல் வந்துட்டு மார்ச் கடைசியில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஏப்ரல் மே ரெண்டு மாதம் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரக்டாக டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் தான் இந்த இயர் பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த மாதம் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இருபது ஓவர் உலகக்கோப்பை ஆஸ்திரேலியாவில் நடைபெற உள்ளது இதில் வந்துட்டு எட்டு டீம் தகுதியாக இருக்காங்க ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இந்தியா பாகிஸ்தான் நியூசிலாந்து தென் ஆப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் பங்களாதேசம் நேரடியாக தகுதி பெற்றிருக்காங்க சூப்பர் டுவெல்ல வந்துட்டு தகுதி பெறாத டீம் எதுன்னு கேட்டிங்கன்னா இலங்கை வெஸ்ட் இண்டீஸு அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் சின்ன சின்ன விளாட் டீம் தான் ஸ்காட்லாந்து பிபிஎம் இந்த டீம் எல்லாம் வந்துட்டு தகுதி சுற்றுல மோதி தான் சூப்பர் டுவெல்ல இடம் பிடிக்க முடியும் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆரம்பிக்க ஒன் மந்த் தான் கேப் இருக்கு மிக விரைவா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வர நமக்கு டெஃபினட்டா சொல்றேன் ஒரு வாய்ப்பு இருக்கு ரீசன் கேட்டீங்கன்னா ரோஹித் சர்மா டிராவிட் செயல்பட இருக்காங்க அதனால நம்ம இந்திய ஃபேன்ஸ் அனைவருமே பாசிட்டிவா இருங்க ஓகேவா நெக்ஸ்ட் இயர் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஆரம்பிக்க கிட்டத்தட்ட ஏழு மாசம் தான் இருக்கு ரோஹித் சர்மா டிராவிட் ஒன்றிணைந்து நெக்ஸ்ட் இயர் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வந்துட்டு வின் பண்ணுவாங்களா நம்ம ப்ரோ சிஸ்டர் அனைவருமே என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி